விழுப்புரம் மாவட்டம் சேந்தமங்கலத்தின் தலைவர், தமிழகத்தின் எதிரி படையை எதிர்த்து நின்று தமிழ்நாட்டை காத்த பெருமானானவர். தம் தாய் மாமன் சோழத்தையே சிறைப்பிடித்து சோழ நாடு கொண்ட அழகிய சியான் காடவராயர். சோழத்தின் அப்பன் தில்லை அம்பலத்தானுக்கு இரண்டு மாபெரும் கோபுரங்களை சோழர் வாழ்ந்த காலத்திலேயே உரிமையோடு கொடிநாட்டி கோபுரத்தை கட்டிய பல்லவர், திமிரோடும் தெம்போடும் பள்ளி ஆள பிறந்தான் என்று கல்வெட்டு வெட்டிய காடவர் சகலபுவன சக்கரவர்த்தி காடவராய கோப்பெருஞ்சிங்க பல்லவனாவார். ராஜகுமார் நாமதேசம். சத்திரிய குடும்பத்தில் அனைத்து வீடுகளிலும் வன்னி மரம் நட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு முதல் முதலாக கோப்பெருஞ்சிங்கன் காடவராயனுடைய கோட்டையில் முதல் முதல் ஐயா அவர்களோடு கொடுத்து ஆரம்பிக்கிறோம். இன்று 108 வன்னிக்கன்றுகள் கொண்டு வந்திருக்கிறேன். 108 நபர்களுக்கு கொடுத்து அதை அவர்கள் வீட்டிலோ ஆலயத்திலோ வைத்து பராமரிக்க வேண்டும். தமிழகம் முழுவதிலும் இல்லை, வன்னியகுல சத்திரிய குடும்பம் அனைத்து வீட்டிலுமே வன்னி மரம் நட வேண்டும் என்பது என்னுடைய ஆவலை தான் முதல் கட்டமாக இதை ஆரம்பித்து வைத்துள்ளேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் திருமாவளவன் கச்சிராயர் நடத்திட்டுலேருந்து இந்த விழாவை நாங்கள் 6 வருஷமாக நடத்திட்டுருக்குறோம். இங்கே சேந்தமங்கலத்தில் நடத்துறது அது வண்டிப்பாளைய சுப்பிரமணியம் அவருடைய மகன் வீரபாண்டியன் அவர்களும் நக்கீர கச்சிராயர் பாண்டிச்சேரி அவர் வக்கீலாக இருக்கிறார். அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடத்திருந்தாங்க. கோப்பெருஞ்சிங்கன் கட்டின கோயிலில் திருவதியில் வீரட்டானேஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது. இப்போ அங்கேயும் இதே மாதிரி பூஜை நடந்துகிட்ருக்குது. நாங்கள் வந்து திருவதிகை கோயிலில் கோப்பெருஞ்சிங்கனுக்கு அங்கே விழா எடுக்கிறோம். இதே மாதிரி குருபூஜை நடத்துகிறோம். அங்கே வந்து சித்திராண்டங்கள் அதுங்க வந்து யாக பூஜை வளர்த்தி அந்த புனித நீரை கோப்பெருஞ்சிங்கன் சிலைக்கு ஊற்றி அபிஷேக ஆராதனை பண்ணி இன்றைக்கி அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டு திருப்பி அங்கே போகணும். இன்னும் காஞ்சிபுரத்தில் கச்சியப்பேஸ்வரர்னு இருக்குது, அங்கே தான் எங்கள் மூதாதையர்கள் இருந்துருக்குறாங்க. காஞ்சிபுரத்தை மையமாக வச்சு
பல்லவர்கள் ஆண்டது பல்லவர் வரலாறு எல்லாருக்கும் தெரியும். மகேந்திரவர்ம பல்லவம், நரசிம்மவர்ம பல்லவம் அப்படி. இப்போ எங்கள் குடும்பம் அங்கேயும் இருக்குது. அங்கே ஐப்பசி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் அங்கே இருக்கிற கச்சேரியார்கள் அந்த கச்சியப்ப ஈஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டு போவாங்க. இப்போ எங்களோட உறவு முறைகள்லாம் நாங்கள் வந்து ஒருங்கிணைக்கிறோம். அந்த காடாமொழியூர், காட்டாண்டிக்குப்பம், ஓலையாமுத்தூர், பணமங்கலம், இந்த நடுத்திட்டு நொச்சிக்காடு, தியாகவள்ளி, முகாசாஃபரூர், இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இங்கேருந்து புலம்பெயர்ந்தவர்கள். இப்போ இந்த வருஷத்தில் நிறைய கூட்டம் வந்தது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் இந்த விஷயம் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு அடுத்தடுத்த ஆண்டுகளில் நிறைய கூட்டம் வந்து இந்த வானிலை கண்டேஸ்வரன் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரகரம பார்வதி பதகே, அரகர மகாதேவா, தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காடவராய கோபுரம் சிங்கன் இந்த பகுதியிலே 13ஆம் நூற்றாண்டில் தலைநகராக கொண்டு மிகவும் சிறப்பாக அரசாட்சி செய்தார். இந்த பகுதியில் இருக்கிற சிவாலயங்கள்லாம் எடுத்து மிகவும் சிறப்பாக திருப்பணி செய்து 3ஆம் ராஜராஜ சோழனை இந்த கோட்டலை சிறை வச்சதுனால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சண்டையிலே இங்கே நிறைய சேதாரங்கள், அதுக்கப்புறம் ஆற்காடு நவாப் முதலியவர்களும் கோவிலில் அழிச்சிருக்காங்க. பல்வேறு தரப்பினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொழில் துறை எடுத்து இப்போ கோயிலை பரமார்த்தம் வருது. கச்சிராயர் அவங்க வந்து இப்போ இந்த கோபுர சிங்கனுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி வருகிறார்கள். இன்று அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த பகுதி மக்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு பால்குட விழா, அவருடைய மிகவும் ஈடுபாட்டோடு வழிபட்ட மழையம்மன் என்ற கரிக்கிளமந்தாள் கோவிலிருந்து பால்குடம் ஊர்வலமாக வந்து இங்கே வந்து மிகவும் சிறப்பான அபிஷேக ஆராதனை நடந்து ஒரு மிகவும் சிறப்பான ஒரு பூஜை நடைபெற்றது. அவருடைய பிறந்தநாளை இன்னும் சிறப்பாக கொண்டாடுறதுக்கான சுவாமி அனுகிரகம் பண்ணணும் எதிர்பார்க்குறோம். இது தொழில்துறை சீக்கிரம் திருப்பணி பண்ணி கொடுத்தாங்கன்னா மகா கும்பாபிஷேகமானது சீக்கிரம் நடக்கணும். இந்த விழாவை முன்னின்று இந்த பகுதியிலே இருக்கின்ற நமது வீரபாண்டியன் வக்கீல் ஐயா அவர்கள் கூட உடன் இருந்து விழா குழு தலைவனாக இருந்து மிகவும் சிறப்பாக இந்த விழா இன்று நடைபெற்றது. பாண்டிச்சேரி நக்கீரன் அவர்கள், நக்கீர கச்சிராயர்கள், அவர் வந்து இந்த கோயில் பிறந்தநாள் விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். மேலும் மேலும் இந்த விழாவானது சிறப்பாக நடைபெற்று இது வந்து ஒரு மாவட்ட விழாவாக மலர வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள். மிகவும் கும்பாபிஷேகமானது எல்லோருடைய பிரார்த்தனையும் என்னவென்றால் உடனடியாக இந்த கோவில் திருப்பணி விரைவாக நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் என்பது என்னுடைய எல்லாரும் கோரிக்கையாக இருக்கிறது. அப்போ தான் கோவிலுடைய நிறைவாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம்.